இது கதார் கட்சி மற்றும் கோமகட்டமாறு நிகழ்வு. இது ரெண்டுத்தையும் பார்க்க போகிறோம். பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பின் தலைவர் யாருன்னு கேட்கலாம். சோகன் சிங் பக்னா தான் பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்போட தலைவர். பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு எப்படி அழைக்கப்பட்டதுன்னா, கதார் கட்சின்னு அழைக்கப்பட்டது எதுன்னு கேள்வி கேட்பாங்க. பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பு தான் கதார் கட்சியாக அழைக்கப்பட்டது. கதார் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு 1913. கதார் கட்சியை நிறுவியவர் யாருன்னு கேட்கலாம், லாலா ஹர்தயால். ரொம்ப இம்பார்ட்டண்டானது, ரிப்பீட்டட் கொஸ்டின். கதார் கட்சியை தொடங்குவார் லாலால் ஹர்தயால். உருது மொழியில் கதார் என்றால் என்னென்னா கிளர்ச்சி என்று பொருள். உருது மொழியில் கதார் அப்படின்னா கிளர்ச்சின்னு பொருள். அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்களை பெரும்பாலும் இந்த கட்சியில் இடம்பெற்றிருந்தன. யாருன்னா அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்கள். கதார் என்ற பத்திரிகை வெளியிட அந்த ஆண்டு இது 1913. 1913 தான் கதார் கட்சியும் தொடங்கினாங்க. பத்திரிகையும் அந்த ஆண்டு தான் வெளியே வந்தது. கதார் பத்திரிகை எந்த நகரத்திலிருந்து வெளிவந்ததுன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிம்பீட்டட் கொஸ்டின், ஓகேங்களா. சான் ஃப்ரான்சிஸ்கோ. கொமகாட்டமாறு என்ற பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களுடன் கனடாவில் இருந்து திரும்பியது, ஓகேங்களா. கனடாவிலிருந்து இந்தியா மக்களை ஏற்றிக்கிட்டு வந்தது. இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீஸாருடன் ஏற்பட்ட மோதலில் அந்த கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டனர். இந்தியா வந்தோடனே கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டாங்க. அந்த நிகழ்வு தான் கோமகட்டமாறு அப்படிங்கிற நிகழ்வு, ஓகேங்களா. இப்போ கதார் கட்சி எப்போ தொடங்கணும்னு பார்த்தோம், யார் ஆரம்பித்ததுன்னு பார்த்தோம், அது எங்கே இருந்தது, ஓகேங்களா, சான் ஃப்ரான்சிஸ்கோ, அதெல்லாம் பார்த்தோம். இப்போது கோமகட்டமாறு அப்படிங்கிற நிகழ்வு எப்படி நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்தோம், ஓகேங்களா. சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.